வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த பேபி நெல்லோட எண்டிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது சாப்டர் 3, அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் கொலைட், ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் அழிவு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து தயர் அரைவல் இஸ் இன்எவிட்டபிள், ஐ மஸ்ட் பிகன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா வந்து யாரும் வர போகிறாங்களா? ஸோ அதனால் வந்து நான் ரெடியாக இருக்கணும் அப்படின்றாங்க. யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ஸோ கேம் பிளேக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் பிளே வீடியோ. ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், அந்த சாப்டர் 2 எண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. வானம் அப்படியே இருண்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து தரையிலேருந்து ஏஞ்சிக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தை நம்மளை தள்ளி விட்டான் பார்த்தீங்களா. என்ன ஒரு ஆட்டம் காமிக்கிறான் பாருங்களேன். பார்க்க ஒரு சிறுவண்டு மாதிரி இருந்துட்டு, பொன்வண்டு மாதிரி இருந்துட்டு இன்னும் வேலை கட்டுது பராது. ஓகே, இப்போ போயிட்டு அந்த குழந்தைய பிடிச்சிடலாம். ஓகே, கேட்குறாங்க வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. டே, எனக்கே தெரியாது, கொஞ்சம் அமைதியாக இருங்களா. சரி, இங்கே வந்து ஒரு லிஃப்ட் இருக்குது, இது ஓப்பன் ஆகுதான் என்ன, இது லாக்கில் இருக்குது. ஸோ இந்த டோர் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இது மேலே நின்னால் கூட ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இனிமேல் இதில் ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. எம்மா டே, கொஞ்ச நேரத்தில் பயின்றாண்டாடே, கொஞ்ச நேரத்தில் பயின்றண்டா. அப்புறம் ஃப்ரெண்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப கத்தி கத்தி பேச முடியாது. ஏன்னா வந்து தொண்டை இன்னும் சரியாகலைங்க, என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாகவே இருக்குங்க. ஏங்க, எல்லோரும் சம்மரில் வந்து எனக்கு என்னன்னு தெரிலங்க, எல்லாருமே சம்மரில் வந்து ஜாலியாக ஜூஸ் குச்சி என்ஜாய் பண்ணுவானுங்க. பட் எனக்கு எப்போவுமே சம்மரில் தாங்க கோல்டு வரும். நீங்கள் வேணால் போன வருஷம் இதே டேட் வீடியோ எடுத்து பாருங்களேன், கோல்டுன்னு இருப்பேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைமில் வீடியோ எடுத்து பாருங்களேன், கோல்டுன்னுவேன். என்னன்னு தெரில, எனக்கு சம்மரில் தான் ஃப்ரெண்ட் கோல்டு வருது. சரி, இவன் வந்துட்டான். இவன் என்ன சொல்கிறான்னா வந்து ஹார்ட் காமிக்கிறான். ஏய், எங்கள் கியூட்டில். ஸோ நம்மளை பார்த்து வந்தோடனே ஹாய் காமிக்கிறான், ஹாய் காமிச்சிட்டு ஹார்ட் கொடுக்குறான். இவனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பிங்க் கலரில் இது உள்ளே போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு இப்போ ஒரு போஷன் உருவாக்கணும். என்ன போஷன் உருவாக்குறது தெரில. சரி, ரேண்டமாக அடிச்சு விடுவோம். அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சு போயிருக்குங்க. ஸோ அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரி, நம்ம வந்து பிங்க்கையும் க்ரீனையும் ஆட் பண்ணி விடுவோம். ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ கலந்துட்டுருக்கு. ஜூபா ஜாபி ஜாபிஸோ, ஜூபா ஜாபி ஜாபிஸோ. நாங்கள் அது லைட் ப்ளூ கலரில் ஏதோ ஒரு லிக்விட் வருது. ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் கொண்டு வந்துடலாம். இது பேர் எதுவும் கால்ட்ரன்னா, கால்ட்ரன்னா மந்திரம் பண்ணுற, சூனியம் பண்ணுற ஒரு இதுங்க அது. ஸோ அதில் இப்போது கொண்டு வராங்க. ஓகே, ஸோ கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம், ஏன்னா அவன் தானே டெஸ்டிங் மெட்டீரியலு. பாவண்டாடி டெஸ்டிங் மெட்டீரியல், இன்னங்க சின்னதாயிட்டான். ஆனால் பாவி, ஏண்டாடி வண்டு சைஸில் இருப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறு வண்டு சைஸில் இருக்கான். சரி, இப்போ வந்து இந்த கலவை செட் ஆகலை, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த பிங்க்கையும் இந்த ப்ளூவையும் கலந்து விடுவோம். அப்படி இதையும் செட் ஆகலைன்னா ரெட் கலர் தான் போய் ஆகணும். ஓகே, இப்போ என்ன கலர் வருது? ஏங்க எல்லோ கலருங்க. ஏங்க எல்லோன்னு சொல்லி தான் ஞாபகம் வருது, நேற்று மேட்ச் நடக்கவே இல்லை, சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச்சு, மழை காரணமாக தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சே நடக்கலை ஃப்ரெண்ட். நான் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இனிக்கு நடக்க போதான். ஸோ ஏதோ ஒன்று நடக்குதுல்ல, அதான் முக்கியம். ஓகே, சிஎஸ்கே வந்து கப் அடிக்கணும். இங்கே பாருங்க, எல்லோ கலர் போட்டு விசில் போடு. டன்னண்ணண்ண. ஓகே, இது இவங்கிட்ட குத்துடலாம். ஓகே, குத்துட்டேன். நடந்து இறியறான். ஏ தம்பி, வாட் ஹேப்பன்? ஓ, பத்திக்குச்சுங்க. பத்திக்குச்சு, பத்திக்காது. இன்னங்க அது, ஐயோ தப்பு பண்ணிட்ட போல இருக்கே, தம்பி விட்டுடுறா. என்னது, ஃபைண்ட் அ வே அப் ஸ்டார். ஓகே, மேலே போகிறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடின்றான். மேலையா? நான் மேலே போனேன்னா ஒன்றும் இல்லைடா, நானே என் கழுத்தை பிடிச்சி நெசிக்கிறேன்டா. இவனுக்கு எந்த மேலே சொல்கிறாங்க தெரியலையே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செடி செடியாக இருக்குது. இவனுக்கு மறுபடியும் அந்த போஷனை கொடுக்கலாம். இவன் நெருப்பிடுவான்ல, ஸோ அந்த நெருப்பை வச்சு அந்த செடியை வந்து எரிய விட்டுலாம். எப்படி? டேய், வீடிஜிஸ் பிரெயின்ரா, வீடிஜிஸ் பிரெயின்ரா. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த அழகான குட்டி குழந்தையான இந்த ரோபோட்டுக்காக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நாங்கள் பாருங்கள், பயப்படுறாங்க. ஐயோ, பயப்படுறதே ஒரு அழகு தான். ஸோ பயப்படுறான், அதாவது குழந்தை பேயாம இருந்தாலும் அதனால் பயப்படுறான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன பண்ணோம் நம்ம? சரி, இங்கே ஏதோ ஒரு டோர் போது. அப்போ இந்த டோர் என்னடா, இந்த டோர் ஓப்பன் ஆகலை, இதுவும் ஓப்பன் ஆகலை. என்னடா விளையாடுறீங்களா நீங்கள் என்னை வச்சு?
ஃப்ரெண்ட், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதோ தப்பான பாதைக்குள்ளே வந்தேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த அவனுக்குள்ளே போகணுமா? ஏங்க, நம்ம இந்த டோர் ஏன் ஓப்பன் பண்ணோம்? இல்லையே, வேறு டோர் ஓப்பன் பண்ணுமே. ஆடா பாவிகளா, ஏங்க நம்ம ஓப்பன் பண்ணது இந்த டோருங்க, நம்ம அந்த டோருக்குள்ளே போயிருக்கோமா? கண்ட்ரி ப்ரூட், என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பாக வருது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஸோ நம்மளை வந்து இப்போ மேலே போக சொல்கிறானுங்க. சரி போவோம், கேஷா பயணமே. ஓகே வந்தாச்சு. ஹேய் ஏங்க, இந்த வீடு தானே? ஏய் என்ன அவன் முறைக்கிறான், ஏய் என்னடா முறைக்கிறான், ஏய் ஐயோ, ஏ சார் சார் விட்டுருங்க சார், சார் பரவாயில்ல முறைங்க சார், பிரச்சனை இல்லை சார். ஏய் வாயை திறகுறானே, டே டே இறாரா இறாரா டே, இன்னும் பேசி தீர்த்துக்கலான்டா. நான் பர்பி வேணுமா இல்லை பால் கோவா வேணுமா, எது வேணுமோ சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். பர்பியா? சரிடா பர்பி வாங்கிட்டு வரேன். ஆடா பாவிகளா, கொஞ்சம் திமுறா பேசினதுக்கு அட ஊது இங்கே டெசங்கு. நான் தண்டை எச்சோ இருக்கீங்க, நான் பயப்படலாங்க, பாட்டு பண்ணேன் ஓகேங்களா. தமிழ் மிஸ் மை மதர் டங்கு. அவட பாய்களாடே, என்னடா எண்டிங்கன்ற பேரில் என் லைஃபுக்கு எண்டு பண்ணுவீங்க போல இருக்கு, இப்படி பயமுத்துறானுங்க. இந்த நேரம் போது தொண்டை வேற எனக்கு சரியில்லை. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த டோர் வந்து ஏதோ புதுசாக மாயாஜால டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, உள்ளே போவோமா? ஓகே ஓப்பன் த டோர். சரி இப்போ வந்து ஸ்விட்ச் இருக்கு, அழுத்தி விட்டேன். சரி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துச்சு. சரி அதாவது வந்து இந்த சுவிட்சை நம்ம ஒரு ஆர்டரில் அழுத்தணும் போல இருக்கு. சரி இதை அழுத்துறேன், இது வந்து பழைய நிலைமைக்கு வரலை ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இது கரெக்டான ஆர்டர் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சுவிட்சை எடுத்து வாங்கலாம். ஓகே இதை கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆர்டர் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை அழுத்தணும். ஸோ இது வந்து கரெக்டாக தான் நம்ம ஃபஸ்ட்டே அழுத்திருந்தோம், இதை ஃபஸ்ட்டு அழுத்தணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து ரெண்டாவது அழுத்தி விடணும். ஓகே இதை இப்போ ரெண்டாவது அழுத்தி விட்டுட்டோன்னா மூணாவது அதை அழுத்தினோங்க. ஸோ இதுதான் ஆர்டரு. ஸோ இதை வச்சு ஒரு சின்ன பசில் மாதிரி ஓகேங்களா, பட் நல்ல பசிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஜூபா ஜாபி ஜாபி ஸோ ஜூபா ஜாபி. ஏ குழந்தை வந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே இவனுக்கு, என்னென்ன பண்ண போகிறான் தெரியலையே, என்னென்ன பண்ண போகிறான் தெரியலையே. என்னடா அது பால கீழே போட்டு விட்டான்டேய், அடா பாவி அடா பாவி. ஏங்க அந்த பால் இல்லைனா உலகமே அழிஞ்சிருவங்க, அது கூட புரியாமல் பண்ணி விட்டுருக்கானே இவ்வளோ பெரிய விஷயத்த. சரி நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இப்போ கீழே போனோம். போட்டு வருது வருது விலகு விலகு விடிஞ்சு வெளியே வருது, பால தேடி வருது போட்டு. ஓகே ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், உரு வழியாக கீழே வந்து வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பால் எடுத்துக்கலாங்க. ஓகே டேக் இட். ஆனால் அது வெளியே போகுது. ஏய் இந்த குழந்தை தாங்க இதை பண்ணிருக்காண்டே, டேய் ப்ளீஸ்ல விட்டுறாடி, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற, ப்ளீஸ் லிவ்மி. ஏ விட்டுறாங்க, ஏ ப்ளீஸ் வேணா அம்மா. அடா பாவி, கொஞ்ச நேரத்தில் சுயரூபத்தை எடுத்துட்டானே, சுயரூபத்தை எடுத்துட்டானே. எங்க என்னங்க இது, இவ்வளோ நேரமாக பேசின்னு தான் திடீர்னு பாருங்களா பேய மாட்டான். அடா பாவி, ஷீ என்னங்க இது, சே. சரி ஓகே இப்போ நம்ம வந்து மறுபடியும் போவோம். டேடிடிரா நாகப்பாம்பு மாதிரியே வரான்யா, நாகப்பாம்புக்கு அஞ்சு தலை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரான். ஓகே இப்போ உள்ளே வந்தாச்சு, எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ டோர் சாத்தியாச்சு. ஏங்க பாவங்க அந்த குழந்தை பயந்துட்டு இருக்கான் பாருங்களேன், இந்த ரோபோட்டு. டேய் அண்ணன் வந்துட்டேன்டா, அண்ணன் வந்துட்டேன்டா சொல்கிறான். டேய் நீ இருக்கிறனால தான்டா பயமே, நான் பாட்டிக்கு ஒழிஞ்சிட்டு இருந்தேன், என்ன ஏன்டா போட்டு கொடுத்த அப்படின்றான். ஆனால் பாடி எங்க நம்ம மாட்டுது மட்டும் இல்லாமல் அவனையும் சேர்த்து மாட்டி விட்டோம். இப்போ தாங்க எனக்கு அந்த கான்செப்டே புரியுது. ஸோ நம்ம அந்த டோருக்குள்ளே போனோடனே அங்கே கீழே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அந்த இதை எடுத்து லாக் பண்ணும் போல், நான் போன தடவை எடுத்தேன் பட் அதுக்குள்ளே வந்து டக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இதை எடுத்துட்டு அப்படியே டோரு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் அவனால் திறக்க முடியாது ஓகேங்களா, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இவன் என்ன சொல்கிறான், நீ மேலே மட்டும் ஏறி நான் அவனை மேலே தள்ளி விட்டுறேன்றான். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவாக இருக்கே. ஸோ மேலே தள்ளி விட்டுட்டான். ஓகே போட்டு தீ இது வீட்டு ஜி, பேர கேட்டா மொட்டையடி தீ இது வீட்டு ஜி, ஆர்ஆர் கேம் என்னதிபதி. ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம தான் வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு இந்த கேம் முடிக்க போகிறோம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். ஓகே இங்கே ஏதோ டோர் போகுது, சரி வாங்க இந்த டோருக்குள்ளே போவோம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஏன்னா அதா, சரி வாங்க இந்த வேலையாக போகலாம். இங்கே ஒன்று வெளியே வந்தாச்சு. ஓகே இப்போ தான் என் மனசு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது, வெளியே வந்தால் தான் கொஞ்சம் இது ஃப்ரீடமாக இருக்குது. ஓகே இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இது எடுக்க முடியாதுன்றான். ஏய் ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப தலை வந்து ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே. ஏன் இது, ஓ இதை தான் நான் போட்டால் ஒட்டிக்கணும் நினைக்கிறேன்,
ஓகே எப்படியே ஒட்டிக்கிச்சி ஒட்டிக்கிச்சி டிட்டு ஒட்டிக்கிச்சி ஒட்டிக்கிச்சி டிட்டு டேய் இப்படிலாம் ஒரு பாட்டு இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இருக்குங்க. இந்த பழைய காலத்து இந்த இந்த கிழட்டு பசங்கள்லாம் கேட்டிருப்பானுங்க, ஒட்டிக்கிச்சி ஒட்டிக்கிச்சி டிட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரி புரட்ஸ். ஓகேங்க, இவங்கிட்ட கொடுக்கணுமா, குத்துட்டு ஓடுங்க ஓடுங்க அப்படின்றாங்க. நானும் ஓடிட்டு தான் நான் இருக்கேன். ஆ நடுவில் போட்டா போற ஆப்பு, சார் 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 இருங்க சார் 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 எஸ் குஸ்மி எஸ் குஸ்மி எஸ் குஸ்மி குஸ்மி எஸ் குஸ்மி 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 ஆ உள்ள வந்துட்டேன் ஹே ஹே ஹவு இஸ் பாசிபிள் ஹே ஹவு இஸ் பாசிபிள். ஏங்க சத்தியமாக இது ஒரு பக்குங்க, இது ஒரு பக்கு, இது ஒத்துக்கவே முடியாதுங்க. சரி விடுங்க, நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னால ஏமாத்துறாங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல, ப்ரோ பிளேயர் இதுக்கெலாம் கோவப்பட்டேன் இப்படி. ஆனால் குட் நைட்டுன்றானுங்க பாருங்க, இதான் தாங்க முடில. சரி ஓகே, இப்போ மறுபடியும் ஓகே டக்குனு வந்து இது வந்து குத்துலாம். இந்தாலாம் எத்தோடா தம்பி ஓடுங்க ஓடுங்க, அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒர 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 சட்டு குட்டு குட்டு சட்டு குட்டு சட்டு சட்டு குட்டு குட்டு சட்டு குட்டு சட்டு குட்டு ஹே கேம் பேட் மூவ் ஆக மாட்டேங்குது. ஏங்க ஏங்க ஐயோ ஏங்க பக் ஆகுதுங்க. சரி விடுங்க பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கேமு ஆக்சுவலி இது வந்து பிசிக்காக உருவாக்குனாங்க. ஸோ இதை மொபைலுக்கு ஆப்டமைஸ் பண்ணனால லைட்டாக பக் இருக்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறது விடுங்க. ஏன்னா இது ஒரு அருமையான நல்ல கேமு, இதை குறைய சொல்ல முடியாதுங்க. சூப்பராக கிராஃபிக்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. ஓகே ஸோ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இவன்ட்ட குத்துடலாம், ஓடுங்க ஓடுங்க அந்த மிருகம் நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த தடவை கரெக்டாக போயிடுறாரு, ப்ளீஸ் கிவ் மீ ப்ளீஸ் கிவ் மீ. ஓகே வந்தாச்சு நினைக்கிறேன், போயிடு. அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணுங்க. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் வந்தால் தான் நம்ம கரெக்டாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபாலோ த நியூ, அதாவது வந்து இந்த ரோபோட் இருக்கேன் பார்த்தீங்களா, இவனை ஃபாலோ பண்ணுன்றாங்க. ஃபாலோ பண்ணி வந்தால் சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்ருக்கான். எங்கள் பாவங்க அவனுக்கும் கொஞ்சம் எனர்ஜிலாம் போயிருக்கோம்ல, பாவம் தான். சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை கொண்டு போயிட்டு சென்டரில் வைக்கணுமாங்க. சரி வச்சிருவோம், போட்டு 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 வருது வருது டிஞ்சா ஜிங்கா ஹே என்னடா வருதுன்னு சொல்ல உண்மையிலே வந்துட்டான். ஓ நோ ஃப்ரெண்ட், இது ரோபோட்டு வேறு பாவங்க. சரி இப்போ நம்ம இது இங்கே வைக்கணுமா, சீக்கிரம் வச்சிடலாம் வாங்க. ஓகே டக்குனு வந்து இங்கே வச்சுருவோம். ஓகே ரோபோட் வந்து போராடுறாங்க நம்மளுக்காக, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போராடிக்கிட்டு இருக்கான். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன ஆக போகுது தெரியலையே, ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஜாபி ஜூபி ஜூபா ஜாபி ஜாபி ஜூபி டுர்க்கடிக்கடு டுர்க்கடிக்கடு டுர்க்கடி டம்பு டப்பன் டம்பு டப்பன் டம்பு டப்பன் டிர்க்கட்டுக்கு டிர்க்கட்டுக்கு ஹே ரோபோட் ஹே கிட்ட வந்துட்டா கிட்ட வந்துட்டான் வந்துட்டா செத்துட்டா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ப்ரோ பிளேயரா தமிழ்நாடுடா. ஹே ஃப்ரெண்ட், ரோபோட் என்ன ஃப்ரெண்டாச்சு, ஏங்க சாவலைங்க சத்தியமாக சொல்கிறேன், சாவலை. ஏன்னா இவன் ரோபோட்டு, ஏங்க அங்கே பாருங்கள் இப்படி ஹார்ட் ஒன்றை மாதிரி சிம்பிள் போட்டிருக்கான். ஃப்ரெண்ட் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதாவது செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது, இது வந்து சாகலை. ஸோ இவன் நம்ம கூட தான் இருக்கான். ஸோ யாரும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, ரிப்பேர் பண்ணிக்கலாம், இவன் ரோபோட் தானே, பக்கத்து கலை கொடுத்தா 100 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. யாரும் ஃபீலிங் பண்ணிக்காதீங்க, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இவன் சாகலைங்க, கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் உயிரோட கொண்டு வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் கேட்கலாம் எப்படா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் பாருங்களேன் அடுத்த அப்டேட்டில் வந்துடுவான், டவுட்டே இல்லை அதில். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கும் வந்து என்ன இது அப்படின்னு தான் இருக்குது, பட்டு சாகலை. ஓகே ஸோ ஹீ இஸ் அலைவ், எல்லோரும் கமெண்ட்டில் போடுங்க, த ரோபோட் இஸ் நாட் டை, ஈ இஸ் அலைவ். ஓகேங்களா, த ரோபோட் இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்க, இங்கே எதுவும் ஒரு உருட்டை இருக்குது, இது கொண்டு போயிட்டு இந்த ஓட்டையில் போடணுமா, சரி போட்டு விட்ருவோம். புட் இட் டூ நாட் ஓப்பன் சொல்லி போட்டிருக்கானுங்க. சரி பரவாயில்ல, எதுக்கோ போட்டு விடுவோம், எங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரா ரச்சுக்கு சாப்பிட்ற மாதிரா போட்டேன். இப்போ வந்து டோர் சுற்றுது, என்ன என்ன என்னடா அது சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆ ஓகே சுற்றி முடிச்சிருச்சு, இப்போ வந்து லைட்டு ஃபுல்லாக பரவிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒன்றா வளங்க அப்படியே இருக்குங்க. ஏ இது ஓப்பன் ஆகுதுங்க, என்ன பாதடா இது, யாரா இவனா மறுபடியுமா, என்னடா கேம் முடிஞ்சிடணும் பார்த்தா முடியல. ஆமாம் பாவி பிசாசு பிசாசு, உன்னை பெற்றாலும் மனுஷனே கிடையாதுரா மனுஷனே கிடையாதுரா, அவன் கிருகண்டா உன்னை பெற்றவன், ஆனால் பாவி என்ன வந்து பயமுத்தி விட்டான் பாருங்களேன். சரி இங்கே கூப்பிட்டு போகிறான் நம்மளை மேலே, வேணா டாக்டர் ஆகும், ஏன் டாக்டர் உயிரோட
ஏன்னா நம்ம எத்தனை தடவை இந்த டாக்டர் பொம்மை பார்த்துருப்போம், கதை கதையாக கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டாக்டரை பற்றி, இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா வந்து, என்னடா பண்ணி வச்சிருக்க முட்டா பையலே அப்படின்னு அவளை பார்த்து கேட்குறான். யார், நான் முட்டா பையனா? நான் முட்டா பையனாடா, இவனா ரெகடா இருந்த நீ, இவனா தலைமறைவாக இருந்துட்டு இப்போ வந்து என்னை பார்த்து முட்டா பையன்றான். கண்ட்ரி புரூட், அப்பயே வெளியே வர வேண்டியதுதானே. சரி ஓகேங்க, இதோட இந்த கேம்லேயே முடிச்சுக்கலாம். ஸோ எண்டிங்கில் வந்து ஒரு சஸ்பெண்ட் வச்சுட்டானுங்க, என்னென்னா வந்து டாக்டர் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ரிவீல் பண்ணிட்டாங்க, இத்தனை நாளாக பொம்மையிலேயே காமிச்சிட்டு இருந்தானுங்க, இப்போ உயிரோட அவனை வந்துட்டான். ஸோ அடுத்த பாட்டில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் பெருசாக இருக்குது, ஸோ நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த கேம் என்ன முடியலையா போட்டிருக்கு பாருங்கள், திஸ் இஸ் நாட் எண்டு. ஸோ அந்த ரோபோட்டும் சாகலை. பாய், லைக் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.